மரணம் ஏற்பட்ட உடனே அந்த இறப்பை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாம ஒரு வரம்பு மீறி, குறிப்பா பெண்கள்கிட்ட, ஆண்கள்கிட்ட அந்த அளவுக்கு அதிகமா இல்லாவிட்டாலும் பெண்கள் இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா நமக்கு அதிகபட்ச மார்க்கத்தில் என்ன அனுமதினு கேட்டா அழுவுறதுக்கு அனுமதி இருக்குது. அழலாம். ஒரு ஆள் இறந்துட்டார்னு செய்யலாம், அழுவதற்கு அனுமதி இருக்கிறது. ரெண்டாவது எதுக்கு அனுமதி இருக்குன்னு கேட்டா நம்முடைய அலங்காரங்களை தவிர்த்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அலங்காரங்களை அன்னைக்கு போட்டு மூத்த போன அன்னைக்கு நல்ல மின்னிக்கு புதுசா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படி போனோம்னா அது வந்து முறை கிடையாது. அதுக்கு வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அது மாதிரி அலங்காரங்களை தவிர்த்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி தவிர்த்து கொண்டு இருக்கலாம். அதே மாதிரி கடகண்ணிக்கு போகாம இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. மூணு நாளைக்கு, இந்த மூணுக்கு கூட எத்தனை நாளைக்கு அனுமதி? நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கலாம். ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரா, நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டே இருங்க. 72 மணி நேரத்துக்கு தான் அழுகலாம் அதிகபட்சம். அதுக்காண்டி 72 மணி நேரம் அழுகிறது கட்டாயம் கிடையாது, அதிகபட்சாது. ஒருத்தர் அரை மணி நேரத்துலயே நார்மலா தான் ஆகிட்டு போறான். தாங்க முடியலையா, உனக்கு எவ்வளவு வரைக்கும் அனுமதி இருக்குது? 72 மணி நேரம் மூணு நாளைக்கு தான் உனக்கு அனுமதி இருக்கிறது. நாலாவது நாளைக்கு வந்து அந்த அழுகை வரக்கூடாது, சாதாரணமா நார்மலுக்கு வந்துட வேண்டும். அதே மாதிரி அலங்காரம் பண்ணாம கிழிஞ்சு சட்டையை போட்டுக்கிட்டு குளிக்காம இப்படியே பரட்டை பிடிச்ச மாதிரி இருக்கானா இருக்கலாம். பாப்பா மூத்த அன்னைக்கு ஏன்டா மேக்கப் பண்ணலன்னு கேட்கக்கூடாது. அது இருந்துட்டு போறான், அடுத்த நாளைக்கு இருந்துட்டு போறான், அடுத்த நாளைக்கு இருந்துட்டு போறான், நாலாவது நாள் நார்மல் ஆயிடும். ஏன் அப்படி சொல்லப்படுது? முதல் நாள் நார்மல் ஆகுண்டா சொல்ல முடியுமே தவிர நடக்காது. சைக்கிள் நடக்க சாத்தியம் பண்ணும்ல, நீ நார்மலா சிரிட்டா இப்படி சிரிப்பான். அவன் உள்ளக்குள்ள தேம்பி தேம்பி அவர் கவலை இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அவனை போய் இன்னைக்கு சிரிட்டு சொல்ல முடியுமா? எது நடக்காது அதை மார்க்கம் சொல்லாது. எது சாத்தியம் இல்லை, இயற்கையான மார்க்கம் படைச்ச இறைவனுக்கு தெரியும். இந்த கவலை ஆறுவதற்கு ஒரு நடுத்தரமா வந்தா 72 மணி நேரம் போதும். அதுக்கு மேல இருந்தா இவன் மீம்புக்கு இருக்கிறான்னு அர்த்தம். மனநோய் இவனு மெண்டல் ஆயிடுவான். இவன் அதுக்கு மேல இருந்தான்னு நிறைய பாதிக்கும், உலக வாழ்க்கை பாதிக்கும். முன்னாடிக்கு சோறு கிடைக்காது, கடை வீணா போயிடும், தொழிலுக்கு போக முடியாது, வேலை செய்யற இடத்துல வேலையை விட்டு நிக்கிறவாங்க. என்னடா வாப்பா மொத்தமா இருக்க, 7 நாளைக்கு வர மாதிரி பண்ணு கேட்பான். ஒரு நாளைக்கு வராட்டி கேட்க மாட்டான், 2 நாளைக்கு வராட்டி கேட்க மாட்டான், ஒரு 3 நாளைக்கு விட்டு தருவான். நீங்க வந்து 15 நாளைக்கு வாப்பா மொத்த போயிட்டாரு, ஏன்டா வரல வாப்பா மொத்த போயிட்டாரு, இது 15 நாளைக்கு சொன்னா ஒத்துக்குருவானா? அப்ப ஒரு லிமிட் வேணும்ல. எதா இருந்தாலும் மார்க்கம் என்ன பண்ணதுன்னு கேட்டா இந்த மூணு விஷயங்களுக்கு தான் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அழுவலாம், கண்ணீர் விட்டு என்ன செய்யலாம், எவ்வளவு உண்டாலும் அழலாம். ஆண்களும் அழுவலாம், பொம்பளையும் அழுவலாம். அலங்காரங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளலாம். மூணு நாளைக்கு, மூணு நாளைக்கு என்ன தேக்காம இருக்கலாம், பல்ட்டமா ஏன்டா பல்ட்டன்னு கேட்கக்கூடாது. மூணு நாளைக்கு அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த உரிமை, அதை கவலையை காட்டிட்டு போறான். அது மாதிரி எல்லாம் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. நாலாவது நாளைக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது. சில காரியங்கள் எப்போதுமே செய்யக்கூடாது. மூத்தா போன உடனே என்ன செய்யறாங்க, மார் அடிச்சுக்கிறாங்க. மாரடித்தலுக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல, அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்றாங்க, லைஸ மின்னா மன் லதமல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தாபிதாவல் ஜாஹிலியா. ஒரு மரண செய்தி கேள்விப்பட்ட நேரத்தில், அல்ல அவனுடைய குடும்பத்தில் மரணம் ஏற்பட்ட நேரத்தில், துன்பம் ஏற்பட்ட நேரத்தில், கன்னத்தில் அரைந்து கொள்பவனும், தனக்கு தானே அடிச்சுக்கிறது, கன்னத்தில் அடித்துக் கொள்ளக்கூடியவனும், வ ஷக்கல் ஜுயூப் சட்டைகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவனும், மூடத்தனமான வார்த்தைகளை சொல்லி புலம்பக்கூடியவனும் நம்மை சேர்ந்தவனே இல்ல, முஸ்லீமே இல்லைன்றாங்க. ஒருத்தன் வந்து ஒரு துன்பம் ஏற்பட்டால் நினைச்ச கூடாது, உருண்டு பெறலக்கூடாது, சட்டையை கிழிக்க கூடாது, தலைவிரி கோலமா பேய் மாதிரி பேய் கிடையாது மார்க்கத்தில், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுது. அந்த மாதிரி பெண்கள் என்ன பண்றாங்க, தலையெல்லாம் விரிச்சு போட்டு சைஸ் ஆடுறது, இதெல்லாம் கூடாது. கண்ணு அதெல்லாம் செயற்கை, அதெல்லாம் சும்மா நாடகம் தான். அது அதெல்லாம் ஒண்ணு, அது மாதிரி இருந்தால் நம்ம மனநோய் ஏற்பட்டுரும், மார்க்கத்திலையும் தடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சேர்ந்தவன் இல்லைன்னு அர்த்தம், முஸ்லீம் இல்லைங்க. அப்ப ஒரு ஆள் மூத்தா போனதுக்காக நம்ம நினைச்ச கூடாது, நெஞ்சில் நெஞ்சில் அடிச்சுக்கிறது, கணத்தில் அறிஞ்சிக்கிறது, முதல் அடிச்சுக்கிறது, சட்டையை கிழிக்கிறது, பொருள்களை உடைக்கிறது, அழுது பொருள்றது, பிறன்று, அதெல்லாம் கூடாது மார்க்கத்தில். இப்படிலாம் ஒருத்தர் செஞ்சால் அவன் நம்மை சேர்ந்தவன் கிடையாது. அந்த மூணுக்குள்ளதான் நிக்கணும். நாலாவது உங்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த மூணு விஷயம் சொன்னோம் இல்லையா, அந்த மூணு தான் நீங்க செய்யலாம். இது புகாரியில 1294 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த மூணு காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லி. அதே மாதிரி மரணித்தவர்களுக்கு செய்யறதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் ஒப்பாரி. இந்த ஒப்பாரியில வந்து பெண்களை வந்து அது திருத்தவே முடியாதுங்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது. இப்போதான் என்று இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறதுங்க. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நாங்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம்னு பையத்தை எடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அவங்க மதீனாவில் வந்து இஸ்லாத்தை தழுவுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. பார்த்து நாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அவங்க முன்னிலையில் அந்த உறுதிமொழி எடுப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, ஆளுக்கு தகுந்த மாதிரி சில கண்டிஷன் எல்லாம் போடுவாங்க. அவற்றை என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்துட்டு
நாங்க வந்து குழந்தைகளை உயிரோடு கொல்ல மாட்டோம்னு சொல்லி மக்காவுல இருந்து வந்தாங்கன்னா இந்த இந்த வார்த்தை சேர்த்துருவாங்க. ஏன் மக்காவுல வந்து உசுரோட குழந்தையை புதைக்கிறது, பெண் குழந்தையை புதைக்கிறதுங்கிற பழக்கம் இருந்துச்சு. அது மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி இந்த லாயிலாக இல்லாவோட சேர்த்து அடிஷனலாக என்ன செய்வாங்க, நாங்கள் திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், குழந்தைகளை கொல்ல மாட்டோம், வறுமைக்கு பயந்து கொள்ள மாட்டோம், இதெல்லாம் என்ற உறுதிமொழி தாங்க அப்படின்னு கேட்பாங்க. வரக்கூடிய இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் இந்த உறுதிமொழி கொடுப்பாங்க. அதுல பெண்களாக இருந்தால், உறுதிமொழி எடுக்கிறவங்க பெண்களாக இருந்தால் அதுல மஸ்ட் சேர்த்துருவாங்கன்னா அல்லா நனூஹ, நாங்கள் ஒப்பாரி வைக்க மாட்டோம்னு சேர்த்து சொல்லு. நீ இஸ்லாத்தில் சேர்றன்னு வர்றதா இருந்தா அதுக்கு கண்டிஷன் என்ன, கண்டிஷன்ல சேர்க்கிறாங்க. இஸ்லாத்தில் ஒரு ஆள் சேரன்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, நீ இந்த மார்க்கத்தில் சேர்வதாக இருந்தால் எந்த ஒரு கட்டத்திலையும் ஒப்பாரி வைக்க மாட்டோம்னு உறுதிமொழி கொடுப்பியா கேட்பாங்க. எல்லா பெண்களும் உறுதிமொழி கொடுத்தாங்க. உம்மத்தியா சொல்றாங்க, அகத அலைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தல் பையத்தி அல்லா நனூஹ, நாங்கள் பையத்தை எடுக்கும் பொழுது இஸ்லாத்தை தழுவுவதாக உறுதிமொழி கொடுத்த பொழுது நாங்கள் ஒப்பாரி வைக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் உறுதிமொழி வாங்கினார்கள். ஃபமா வஃத் மின்னா இம்ராத்தும் கைரு ஹம்சில், உம்மத்தியா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பொம்பளைகளை தவிர யார் இது நிறைவேற்றல. அந்த அந்த உம்மத்தியாங்கிற சஹாபி சொல்றாங்க, இப்ப சஹாபாக்கள்கிட்ட இது முடியல, பெண்கள் வந்து இதுல அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா இது பயங்கரமான விஷயம். அந்த பெண்மணிக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் கூட கூட இன்னும் பத்து பஞ்சு இருக்கலாம். அந்த பெண்மணி அவங்க அவங்க பழகின ஆட்களை எண்ணி பார்த்து சொல்றாங்க, அஞ்சு பேர் தானே தேர் இருக்கு, பாக்கி பேர்லாம் ஒப்பாரி வச்சு விட்டாங்களே. அவங்க அவங்க குடும்பத்தில் நடக்கும்போது கேட்கும்போது சரின்றுவாங்க, நடக்கும்போது மாறிக்கிடுவாங்க. இப்போ கேட்டாலும் சரிம்பாங்க, ஒப்பாரி வைக்க வைக்க மாட்டோமேம்பாங்க. எப்போ சொல்லுவாங்க, ஒன்றும் நடக்காமல் இருக்கும்போது, நடந்துருச்சுன்னா என்ன வேணா டக்கு ட்ரெண்டு மாறிக்கணும். அது சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க, அஞ்சே அஞ்சு பெண்களை தவிர எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க. அதில் அஞ்சு யார், உம்மு சுலைம் ஒரு ஆள், ஒரு ஆள் உம்மு சுலைம்ங்கிறவங்க, இன்னொன்று உம்முல் அலாங்கிறவங்க, அபு சபுராவுடைய மகளும் முஹாத் அவங்களுடைய மனைவியுமான ஒரு பெண்ணு, அதுக்கு பேர் அவங்களுக்கே தெரியல, இன்னொரு இரண்டு பெண்கள், ஆக மொத்தம் அந்த பெண்கள் பேர் அவங்களுக்கு தெரியல, வேற உம்மத்தியாவுக்கு, ஆக அஞ்சு பேர். இப்படி லிஸ்ட் போட்டு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிமொழி கொடுத்துட்டு இந்த மாதிரி மீறி போட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பல்சரியா அந்த உறுதிமொழி வாங்குவாங்கன்னு சொல்லி புகாரியில 1306வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும், கண்ணீரை விட்டு அழுங்க, தப்பே கிடையாது, அது புலம்பிடக்கூடாது. ஒப்பாரிக்கும் அழுகைக்கும் என்ன வேறுபாடு, ஒப்பாரி என்று சொன்னால் வாயினால் வெளிப்படுகிற வார்த்தைகள் வந்துட்டா ஒப்பாரி, வாய் பேசாம நீங்க எவ்வளவு அழுதாலும் அதுக்கு பேர் அழுகை. அப்ப நீங்க அழுவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, வாயை திறந்து உன்னோட ஒண்ணு சொல்றீங்க பாருங்க, அதுக்கு தான் நான் உங்களுக்கு தண்டனை இருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஒப்பாரிய கடுமையான குற்றமா சொல்றாங்க. எந்த அளவு கடுமைன்னா, இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் ரெண்டு காரியங்களை முஸ்லிம்கள் செய்யறாங்க, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கிறது, அந்த ரெண்டும் குஃபுரில் சேர்த்து விடும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, குஃபுர்னா என்ன, அல்லாவே இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் ஒப்பாரிக்க அர்த்தம். ஒப்பாரில அதான் சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க, ஒப்பாரிக்க மீனிங் என்ன, ஏன் அப்படி வருது, ஒப்பாரி வைக்கும் பொழுதே எல்லாமே வரும். இந்த நீ கண்ணுருக்கா கடவுள், நீ அல்லாவா, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் ஒரு கருணையாளனா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும் ஒப்பாரியில. அந்த ஒப்பாரின் அந்த வாயை எப்ப கட்டுப்பாடு இல்லாம துறக்கிறீங்களோ அந்த வர்ற வார்த்தையில எப்படிதான் இருக்கேன், அல்லாவை திட்டுற மாதிரியும் இறைவனுடைய செட்டப்பை பொருந்தி கொள்ளாத மாதிரியும். அப்ப அல்லாவையும் குறை சொல்ற மாதிரி வந்து அதுக்கு ஒரு குஃபுர் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்னதானி ஃபின்னாசி, மனிதர்களிடத்தில் இரண்டு செயல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன, ஹுமாபிஹிம் குஃபுரும், அது வந்து அவங்களை குஃபுர்ல கொண்டு சேர்த்துடும். அந்த ரெண்டு காரியம் அவங்கள்ட்ட இருக்குமையானால் இஸ்லாத்தை விட்டு அவங்களை வெளியேற்றி விடும். சாதாரண குற்றம் கிடையாது ஒப்பாருங்கிறது, ஏதோ புறம் பேசுற மாதிரி கோல் சொல்ற மாதிரி அதெல்லாம் பாவம், இது இஸ்லாத்தை விட்டு காலி பண்ணிடும். இஸ்லாத்தை விட்டு காலி பண்றதுனா சிறுக்கு மாதிரி ஏறக்குறைய அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற மாதிரி, அல்ல அல்லாவை இல்லைன்னு மறுக்கிற மாதிரி, ரெண்டு குற்றங்கள் இருக்கிறது, அது மக்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கிறது, அது குஃபுர்ல ஒன்றை சேர்க்கும், அது குஃபுர் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒன்னு அத்தானு ஃபின் நஸபி, ஒன் நியாகத்வாரல் மையித்தி, ஒன்று வந்து இறந்தவருக்காக ஒப்பாரி வைக்கிறது ஒன்று, ரெண்டாவது இந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஒருத்தனை வந்து பழிக்கிறது. எல்லாரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து அல்லாஹ் படைச்சேன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்யறதா வருதா இல்லை, ஏன் குஃபுர்ல வருது, மனிதன்ல பிறப்புல என்னப்பா, நீனாவ ஒரு ஜாதியில பிறந்த நீனா தேர்ந்தெடுத்து பிறந்தியா, நீ ஒண்ணு பிறக்கல, என்ன ஜாதின்னு முதல் எங்க இருக்குது, அல்லா படிச்சு ஒரு ஜோடிய, ஒரு ஜோடியை படிச்சு அதுல இருந்து நீங்க பழகி பெருகி இருக்கிறீங்க, அப்புறம் நீ என்ன வசதி அவன் என்ன மட்டும். இதை வந்து பிறப்பு அடிப்படையில் நசப்பு அடிப்படையில் பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஒருத்தனை மட்டம் தட்டி பேசுவது, அவனுடைய செயலை வச்சு மட்டம் தட்டலாம், ஏண்டா குடிக்கிறேன்னு திட்டுங்க,
ஏன்டா வந்து தப்பு செய்யற ஏன்டா ஏமாத்துற ஏன்டா ஃப்ராட் பண்றன்னு கேளுங்க. இதெல்லாம் குறை சொல்லலாம். ஒரு குளத்துல பிறந்தது சொன்னீங்கன்னா அவன் எவ்வளவுதான் சாதனை செஞ்சாலும் தெரியாதாக்குன்றாங்க. யாருன்னு எங்களுக்கு அது தெரியாதோ என்ன சாதின்னு வழங்காதுன்றாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த ரெண்டு இருக்கு, நம்மள்கிட்ட இருக்கு. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கூட முஸ்லீம்கள்ட்ட கிராமப்புறங்கள்ல ஒரு பஞ்சாயத்துக்கு யார தலைவராக்கலாம், பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளி ஆகலாம் போது யாரை பார்ப்பாங்க, அந்த ராயல் ஃபேமிலி அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து அவர் தான் பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளியா வருவார். ஆனா அவர் பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டார், வட்டிக்கடை வச்சிருப்பாரு, சாராய கடை வச்சிருப்பாரு. ஆனா அவரு பாரம்பரியம், நல்ல பாரம்பரியம்னு சொல்லுவாங்க, பணம் காசு இருக்கிறதுனால அவரை தேர்ந்தெடுப்பாங்க. இன்னொருத்தன் வந்து ரொம்ப ஏழ்மையான வறுமையான சமூகத்தில் அந்தஸ்து இல்லாத ஒரு குளத்தில் உள்ளவனா இருப்பான், அவன் தொழுவான், நோன்பு வைக்குவான், ஒழுங்கா நடப்பான், நேர்மையா நடப்பான், அவன் வந்து வர இயலாது. என்ன காரணம், இது உள்ளுக்குள்ள நோயாக ஒப்பாரி எப்படி நம்மள்கிட்ட வந்து நோயாக பீடித்திருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு கேன்சர் நோயாக இந்த சமுதாயத்தில் இருக்குங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடாது, இருக்குதான இருக்கக்கூடாது. இது சஹீஹ் முஸ்லீம்ல வந்து நூறாவது ஹதீஸாக, முஸ்லீம்ல நூறாவது ஹதீஸாக இருக்கிறது. இந்த இரண்டு காரியங்களும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் குறை சொல்வதும், இறப்பு நேரத்தில் ஒப்பாரி வைக்கிறதும், அது பயங்கரமான குற்றம் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரில கூட இது தொடர்பான ஒரு காரியம் வருகிறது. சொல்றாங்க, மூன்று குணங்கள் இருக்கிறது, மூன்று செயல்கள், அது அறியாமை கால மக்கள்கிட்ட காணப்பட்ட செயல்கள். மூணு விஷயங்கள் இருக்கிறது, அது நம்மள்கிட்ட இருக்குதுங்கிறாங்க. மூணு விஷயம் இருக்குது, ஏற்கனவே அபுஜெயில் இருந்தா ஓகே, அபுலகப்பட்ட இருக்கலாம், முஷ்ரிக்குகள்கிட்ட இருக்கலாம், அது யார்கிட்ட இருக்குதான், நம்ம கிட்ட இருக்குது மூணு காரியமும். அந்த மூணும் மின் ஹிலாலில் ஜாஹிலியா, ஜாஹிலியா கால மக்களுடைய நடவடிக்கைகளாக இருந்தன, அது நம்மிடத்திலே காணப்படுகிறது என்று சொல்லிவிட்டு மூணை விவரிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ரெண்டு, அது அத்தானு பில் அன்சாப், பாரம்பரியத்தின் அடிப்படையில் குறை சொல்வது ஒண்ணு, ஒன் நியாகத்து ஒப்பாரி ஒண்ணு, மூணாவது வந்து அந்த நட்சத்திரங்களை பார்த்து வானிலை பார்த்து மழையை மழை வேண்டுவது. இந்த நட்சத்திரத்தான மழை பெய்யுது, இந்த இங்க இருக்கு கண்டிப்பா மழை பெய்யும், இந்த அங்க இருக்கு கண்டிப்பா மழை பெய்யும் சொல்லி அந்த மழையை தருவது வந்து சூரிய சந்திர கிரகங்கள். இந்த கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்கிறது அப்படின்னு நம்பக்கூடியதெல்லாம் நம்ம சமூகத்தில் இருக்கிறது. இது இருக்கக்கூடாது, இது அறியாமை கால மக்களுடைய பழக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நமக்கு டாபிக் என்னன்னு கேட்டா இந்த ஒப்பாரி எவ்வளவு பயங்கரமான விஷயம்ங்கிறது தான். மற்ற விஷயங்கள்லாம் அடுத்த வேற விஷயங்கள். இந்த தலைப்புக்கு தொடர்பான விஷயம் என்ன, என்ன இழப்பு, எவ்வளவு பெரிய முக்கியமான ஆள் இறந்தாலும் சரி கண்ணு தான் அதை காட்டணுமே தவிர, முகபாவனைகள் காட்டணுமே தவிர நாக்கு காட்டிடக்கூடாது. நாக்குக்கு மட்டும் நீங்க விலங்கு போடுங்க, மற்ற எல்லாம் செய்யுங்க. யாராவது இறந்துட்டாருன்னு சொன்னா நாக்குக்கு தடையை போட்டு விட்டுருங்க, மற்றபடி நீங்க உட்கார்ந்து அழுவுங்க, சோர்வாயிருங்க, சங்கடமாயிருங்க, எல்லாம் செய்யலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி ஒப்பாரி வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் கூடாது. அதே மாதிரி வந்து ஒரு ஆள் இறந்த உடனே அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்ம நாட்டிலையும் கூட இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அறியாமை கால பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் என்றால், பொம்பளைகளுக்கு மொட்டடிச்சு விட்டுறது. புருஷன் இறந்துட்டா பொம்பளைகளுக்கு வலுவில் மொட்டடிச்சு விட்டுறா, எதுக்கு அந்த துக்கத்தை அப்படி காட்டுறாங்களாம். சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு மொட்டடிப்பாங்க, அந்த பொண்டாட்டிக்கு மொட்டடிக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, பிள்ளைகளுக்கும் அந்த சோகத்தை காட்டுவதற்காக வேண்டி மொட்டடிக்கிற பழக்கம் இருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மூன்று பெண்களை விட்டு விலகி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வந்து மூன்று காரியங்களை ஒரு பெண் செய்வாளேயானால் அவளுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அவ என்னை ரசூலா ஏத்துக்கிறது பொய், அவளுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு மார்க்க அடிப்படையிலான தொடர்பு இல்லை, நான் விலகி கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மூணு பேர் யாரு, ஒன்னு வந்து சாலிகா. சாலிகான்னு சொன்னா சத்தம் போட்டு ஒப்பாரி வைக்கிறது. ஒரு இறப்பு ஏற்படும் பொழுது சத்தம் போட்டு ஒப்பாரி வைக்கக்கூடியவளை விட்டு நான் விலகி கொள்கிறேன். ஒல் ஹாலிகா, முடிகளை இறப்புக்காக வேண்டி சரைச்சிக்கிறாங்கல்ல, முட்டை போடுறாங்கல்ல, அந்த முட்டை போடக்கூடியவளை விட்டு சும்மா முட்டை போடலாம், பேனு அதுக்கு போடலாம், ஒரு மோத்துக்காக வேண்டி பண்றது முட்டை போடுவதை விட்டும் அவளை விட்டும் நான் விலகி கொண்டேன். ஆடைகளை கிழித்து கொள்றாள், யாராவது இறந்தவன சட்டையை கிழிச்சு அப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்றது, இது மாதிரியான காரியம் செய்யக்கூடிய பெண்களை விட்டு நான் விலகி கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 149வது ஹதீஸாக இருக்கிறது. ஒரு ஆள் நம்ம குடும்பத்தில் மௌத்தா போனா பிள்ளைகளுக்கோ பொண்டாட்டிக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கோ மொட்டடிக்க கூடாது. மொட்டை அடித்து சோகத்தை காட்டுவது என்பதுங்கிறது மார்க்கத்தில் கிடையாது, எப்பவும் மாதிரிதான் இருக்கணும், அதை காட்டுறோம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொட்டை அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸும் வரும். எங்க வரும்னு கேட்டா, சுனன் நசையில 5132, அபுதாவுதுல 3660வது ஹதீஸ்ல வருகிறது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ரசூலுடைய தம்பின்னு சொன்னோம்ல, அவர் மௌத்தா போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. எப்போ வருவாங்கன்னு கேட்டால் மூன்று நாளைக்கு வரமாட்டாங்க. முதல் நாள் வந்துட்டு போவாங்கல்ல, அடுத்த நாள் வரமாட்டாங்க, அடுத்த நாள் வரமாட்டாங்க, அடுத்த நாள் வரமாட்டாங்க. மூணாவது நாள் வந்து ஃபகால லா தபுக்கு அலா அஹி பாதல் யௌம், என் சகோதரருக்காக இன்னைக்கு பிறகு நீங்க அழுவ கூடாது. மூணு நாள் உங்களை விட்டுட்டேன். அவர் மௌத்தா போனாரு, முதல் நாள் அழுதுகிட்டே இருந்தீங்க நான் வரல, ரெண்டாவது நாள் அழுதுட்டு தான் இருந்தீங்க நான் வரல, மூணாவது நாள் அழுதுகிட்டு இருந்தீங்க வரல, மூணு நாள் பிறகு வந்திருக்கிறேன், இனிமே யாரும் அழுவ கூடாது, இந்த அழுதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பிள்ளையெல்லாம் கூப்பிடுங்க. இறந்து போனார்ல ஜாஃபர், அவருடைய பிள்ளையெல்லாம் கூப்பிட சொல்றாங்க. மூணு பிள்ளைகள் வர்றாங்க. மூணு பிள்ளைகள் வந்த உடனே உடனே இந்த பார்பரே நாவீதரை கூப்பிட சொல்லி இந்த குழந்தைகளுக்கு மூணு மொட்டை அடிச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு நாளைக்கு பிறகு ஆனா தகப்பனார் இறந்த பிறகு அந்த பிள்ளைகளுக்கு மூன்று நாளைக்கு பிறகு அந்த வீட்டிற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களே நின்று என்ன செய்யறாங்க, நாவீதரை கூப்பிட்டு மொட்டை அடிக்க சொல்றாங்க. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, இறந்தவங்களுக்கு அவனு மூணு நாளைக்கு பிறகு மொட்டை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் விளங்குறாங்க. அந்த ஹதீஸ்ல ஒரு முக்கியமான ஒரு வாசகத்தை அவங்க கவனிக்காததுனால அதை சொல்றாங்க. அதுல எதனால மொட்டை அடிச்சாங்கன்னு அதுலேயே வருது. எப்படி வருதுன்னா, அண்ணா அஃபுர்ஹு, எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும் பொழுது முட்டையிலிருந்து வெளியே வந்த குஞ்சு இருக்குல்ல, இப்பதான் வெளியே வருது குஞ்சு, அந்த மாதிரி நாங்க இருந்தோம். குஞ்சு முட்டையிலிருந்து வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா, ஒரு ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த முடியெல்லாம் பலபலண்டு ஆயிருங்க, முடியெல்லாம் நல்லா ஆயிரும். முட்டையிலிருந்து வந்தோடனே எப்படி இருக்கு அந்த குஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு முடியெல்லாம் ஒன்றா திரண்டு போய் இப்படி நீட்டிக்கிட்டு பார்க்கறதுக்கே ஒழுங்காக இருக்காது. அப்போ இந்த சோகத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, ஜாஃபருடைய மனைவி பிள்ளைகளுக்கு என்ன தைக்கிறது இல்லை, அதை ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை. அந்த தலைமுடியை பார்த்தா முட்டையிலேருந்து வந்த குஞ்சு இருக்குமே அந்த மாதிரியாக இருக்குது, பராமரிப்பு இல்லை. பராமரிக்காமல் நீங்கள் சோகம்னு சொல்லிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி முடியை வச்சுக்கிறத விட முட்டை அடிச்சிருக்க நல்லது. அதில் நம்ம முகத்துக்கு அடிக்கிறத முதல் நாள் அடிச்சிருப்பாங்களே, மூத்துக்காக இந்த மொட்டையாக இருந்தால் முதல் நாள் அடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது மூத்துக்கு மொட்டை அடிக்கிறத வந்து கண்டிச்சு வர இருக்கிறாங்க. நான் அவங்கள விட்டு விலகி கொண்டு வந்து சொல்றாங்க. இது எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டா, அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வரும்போது தலையை பார்த்தோம்னு சொன்னா முட்டையிலிருந்து வந்த குஞ்சு மாதிரி இருந்தது. அந்த முடியில ஒரு பளபளப்பு, இந்த சீவன மாதிரி இருக்காது. ஒரு புறாவையோ ஒரு கோழி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த முடி அப்படி சீவி விட்ட மாதிரி இருக்கும்ல, அப்படித்தான் இருக்கும். நமக்கு தான் மனுஷனுக்கு தான் சீவனும், அதுக்கு அல்லவே நினைச்சுக்கலாம், இயற்கையாகவே சீவி விட்டுக்கலாம். எந்த ஒரு கோழிக்கு ஒரு புறாவை எடுத்தாலும் சரி, எந்த குக்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதனுடைய முடி இப்படி சிலிப்பிக்கிட்டுலாம் நிற்காது. நமக்கு மட்டும்தான் அது, மனுஷனை தவிர எல்லாத்துக்குமே இயற்கையாக அப்படி அழகாக வளவலன்னு படிஞ்சிருக்கும். ஆனால் முட்டையிலிருந்து வந்த குஞ்சு அப்படி இருக்காது, முட்டையிலிருந்து அப்போ தானே வருது. அந்த மாதிரி இந்த மண்டை இருந்ததுனால தான் முட்டடிக்க சொன்னாங்கன்ட்டு அதுலேயும் சேர்ந்து வர, அந்த வாசகத்தை கவனிக்காததுனால அது மூணு நாளைக்கு பிறகு மொட்டடிக்கணும்பாங்க. மொட்டடிக்கத்தில் கிடையாது. எந்த குழந்தைகள் பராமரிக்க முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மொட்டை அடிச்சுக்கிடலாம். சில பகுதிகள் என்ன செய்வாங்கன்னா, சோகத்தை காட்டுவதற்காக வேண்டி பாதியை சிறைச்சி பாதியை வைப்பாங்க. அந்த வீட்டில் மூத்த காட்ட அடையாளம் இப்படி ஒரு குடுமி மட்டும் இப்படி வச்சுக்கிறது, அது மாதிரி ஒரு பின்னாடி மட்டும் வச்சுக்கிறது, முன் குடுமி பின் குடுமி சைடு குடுமி, இதெல்லாம் வந்து எதுக்காக வேண்டி, இறந்துட்டாங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அந்த பையனை பார்த்து என்ன செய்யலாம், ஓ உங்க வீட்டில் யாரை மூத்த ஆகிட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்து பிடிச்சி சொல்கிறாங்க, இப்படி செய்யக்கூடாது. ரா சபியன் கது ஹொலிக்க பாலு சேரிகி ஓ துரிக்க பாலுஹு, தலையில் ஒரு பகுதி சிறைச்சி ஒரு பகுதி சிறைக்காமல் விட்டிருந்த ஒரு பையனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு சொன்னார்கள், இஹலிகு குல்லஹு அவித்ருக்கு குல்லஹு, வச்சா முழுசா வைங்க, இல்லாட்டி முழுசா மொட்டை போட்டு விட்டுங்க. இப்படி எல்லாம் போடுறது மார்க்கத்தில் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. இது பொதுவாகவும் இந்த தடை இருக்கிறது, ஒரு இறப்புக்காக செஞ்சாலும் இந்த தடை இருக்கிறது. அதாவது பாதியை சிறைச்சி பாதியை சிறைக்காம அந்த குடுமி மாதிரி ஒரு பக்கத்தில் மட்டும் இப்படி வைக்கிறது, ஒரு பக்கத்தில் முடி இல்லாமல் ஆக்கிக்கிறது. அதாவது முடியை வந்து ஒரு பக்கம் சிறைச்சி ஒரு பக்கம் சிறைக்காம இருக்கக்கூடாது, எல்லா பக்கமுமே சிறைச்சா சிறைச்சிக்கிறணும், விட்டால் எல்லா பக்கமும் சிறைக்காமல் விடணும். இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. இது மௌத்துக்கும் செய்யக்கூடாது, மற்ற நேரத்திலும் செய்யக்கூடாது, மௌத்துக்கும் செய்யக்கூடாது. இது வந்து முஸ்னத் அகமதில் 5358 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இது போக இந்த துன்பங்கள் ஏற்பட்ட உடனே தங்களுக்கு தாங்களே கேடை தேடுவாங்க. நானும் போயிடக்கூடாதா, அவருக்கு வந்த மூத்து எனக்கு வரக்கூடாதா, என்னை சேர்த்து யாரெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டியா இப்படின்னு தனக்கு கேடு. அவர் போயிட்டாருன்னா உனக்கு என்ன, நீ இருக்க வேண்டியதானா, இருந்து அவருக்கு எவ்வளோ துவாக்கள் செய்யலாம், அவருக்காக தான தர்மங்கள் செய்யலாம், அவருக்கு எவ்வளோ செய்யலாம், நீ உனக்கு அமல்கள்லாம் செய்யலாம். அதை விட்டு விட என்ன செய்யறது, தனக்குத்தானே கேடுகளை தேடக்கூடிய வகையில துவா செய்கிறவர்களை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கும் பொழுது
உசைது இப்னு அபி உசைதுங்கிறத சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கும் பொழுது இதையும் சேர்த்து சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்னா, அல்லா நஹ்மிஷ வஜ்ஹன் வலா நதுவ வைலன் வலா நசுக்க ஜெய்பன் வ அல்லா நுன்சீர சாரன். நாலு விஷயம் ஒப்பாரி ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த ஒப்பாரி இல்லாம இன்ன நாலு மேற்ற சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள்கிட்ட உறுதிமொழி எடுப்பார்கள். அது என்னன்னு கேட்டா, அல்லா நஹ்மிஷ வஜ்ஹன், முகத்தை பிராண்டிக்கிறது, துன்பம் வரும் என்ன செய்ய நகத்தினால அப்படி கிழிச்சுக்கிறது, முகத்தை உடம்பெல்லாம் கிழிச்சுக்கிறது, இப்படி செய்வது. வலா நதுவ வைலன், தங்களுக்கு தாங்களே கேட்டை கேடு வேணும், இழப்பு வேணும், நாசம் வேணும்னு கேட்கறது. என்ன நாசமாக்க மாட்டியா, அவரோட என்னை கொண்டு போக மாட்டியா, அவருக்கு வந்த மூத்த எனக்கு வந்தா தேவையில்லையே, என்னை வச்சுட்டு அவரை எடுத்துருக்கலாமே, அவரை எடுத்து அவரை வச்சுட்டு என்னை எடுத்துருக்கலாமே, இது மாதிரிலாம் சும்மா சொல்றது. அப்படி மறக்கிற மூத்த வந்தா வேற டைலாக் பேசுவாங்க. அது அந்த நேரத்தில் அன்பை காட்டுறதுக்காக யாரெல்லாம் டைலாக் யாரா சாவருக்கு விரும்புவானா, அப்படிலாம் விரும்பவே மாட்டான். அப்படி சொல்றது வளானது வயலன், கேடு வர வேண்டும் என்று தனக்குத்தானே தேடக்கூடாது. வளா நசுக்க ஜெய்மன், சட்டைகளை கிழித்துக் கொள்ளக்கூடாது. அல்லா நுன்சிரசாரன், தலைமுடி அப்படி விரிச்சு போட்டுக்கிற கூடாது. அந்த துன்பத்துக்காக வேண்டி இப்ப செய்யறாங்கல்ல, ஒரு வீட்டில் மூத்து ஏற்பட்டா எப்போ மாதிரி செய்வீ, அது மாதிரி சடை போட்டு அப்படிதான் இருக்கணுமே தவிர, மூத்தா போனோட தலையெல்லாம் கலைச்சு விட்டு அப்படி பரட்டையாக்கி, அதுலயும் வந்து கணவன் இறந்தால் மனைவிக்கு செய்யற அநியாயம் அவ்வளவு இருக்குது, அதெல்லாம் செய்யவே கூடாது. அவங்க எப்போ மாதிரி என்ன செய்யணும், அந்த தலைமுடியெல்லாம் பரட்டையாக விரித்து போடுவது என்பதற்கு தடை இருக்கிறது. இது ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கையாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இது அபுதாவுதுல 2724 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் செய்யத்தகாத காரியங்கள். ஒரு ஆள் இறந்த பிறகு நமக்கு செய்து கொள்ளக்கூடிய காரியங்கள்ல நம்ம ஒழுங்கா இருக்கணும். அவனுக்கு செய்யற ரெண்டாவது விஷயம் குளிப்பாட்டுறது, கபடின்றது அவனுக்கு செய்யற விஷயம், நமக்கு என்ன செய்யணும் இதெல்லாம் தவிர்த்துக்கொள்ள, நம்மளை காப்பாத்திக்கணும். இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும்.